போட்டோ எடிட்டிங் மட்டும் ஃப்ரீ எடிட்டிங் வந்து நம்ம சேனல்ல எடிட்டிங் மாறதான் அப்படின்னு வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு நம்ம போடுறோம். ஸோ வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட டீடெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்க போட்டோவை எந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும் அது மட்டும் இல்லை, எல்லா டீடெயில்ஸும் என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணி உங்க தெரிஞ்சிக்கலாம். நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே இருக்கு, மறக்காம போய் கிளிக் பண்ணி உள்ளே இருக்கீங்க. அதோட எடிட்டிங் மாறதான நீங்களும் ஜாயின் பண்ணால் லைவ் பாருங்க. வெல்கம் டு போட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சில அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான 3 எடிட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்ன எடிட்டிங்னா, நீங்களா இருக்க எடுக்கிட்டு இருந்த செமையான எடிட்டிங் தான். அது என்னென்ன எடிட்டிங்னு ஃபஸ்ட் பாட்டு வந்துருங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிற எடிட்டிங் என்னன்னா, குப்பத் ராஜா போஸ்டரு. இந்த போஸ்டில் இருக்கிற குப்பத் ராஜா மாதிரி இல்லாட்டியும் குப்பை பறக்கிற மாதிரி இருப்பான்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க. முதல்ல இருக்கிற போஸ்டர் வந்து குப்பத் ராஜா போஸ்டரில் என்னென்ன இருக்குன்னு டீட்டெயிலாக பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற அந்த குப்பை பறக்கிறவன் இங்கே இல்லை. ஸோ அந்த பேக்ரவுண்டும் அந்த எழுத்து மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வந்து டவுன் பண்ணிக்கிங்க. அது வந்து பாஸ்வேர்டோட இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க்கோட ஆச்சு அந்த போட்டோட லிங்க் இருக்குது, மறக்காம டவுன் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வந்து குப்பத் ராஜாவில் என்னென்ன இருக்குன்னு பாட்டு வந்துருக்கேன். இந்த போஸ்டில் என்னென்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். இந்த டெக்ஸ்ட் வந்து நோட் பண்ணிங்க, அது வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த இருக்குது அந்த டெக்ஸ்ட்டு. ஸோ வந்து அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பறக்கிற அந்த ரிப்பன், அது வந்து நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணாலே பர்த்டே ரிப்பன் அப்படின்னு சர்ச் பண்ணாலே வந்துடும். அடுத்து இந்த ஷோல்டரில் கொடுத்துருக்க ஒரு லைட்டு, அந்த லைட் வந்து நீங்கள் அட்மாஸ்பியர் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு தெரியும். இந்த பேக்ரவுண்ட் வந்து இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு எல்லோயிஸ் கலரில் ஸ்மோக் கொடுத்துருக்கேன். அது அந்த தமிழண்டா போஸ்ட். இதோட ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து அந்த போஸ்ட் இருக்குது. அது மட்டும் ஃபேஸ் எல்லாம் ரீடச் பண்ணுறது லைட் ரூமில் தான். லைட் ரூமில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். சரி, நம்ம பேக்ரவுண்டை பார்த்தலாம். உங்களுக்கு கிடைக்கிற இன்டர்ஃபேஸ் பேக்ரவுண்ட் இப்படி தான் இருக்கும். நான் வந்து இது 4:5 க்ரோப் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு கிடைக்கும் வந்து 3:2 அப்படின்னா இந்த ஃபுல் சைஸில் உள்ளது கிடைக்கும். மேலே ப்ளூ கலர்லாம் கிடைக்கும். ஸோ வந்து இதில் வந்து உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க ஸ்மோக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணியே தான் ஆகணும். ஸ்மோக்கை ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு லைட் லேயர் இருக்குது, அதையும் ஆட் பண்ணிடுங்க. டெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணிங்க, டெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடோப் லைட் ரூமில் போயிட்டு எல்லோயிஸ் கலரை மஸ்டாக கூட்டிடுங்க. கூட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சாச்சுரேஷன் ஃபுல்லாக கூட்டிடுங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தனுஷ் கூட நடிச்ச பட்டாசு படத்தோட போஸ்ட் தான். இந்த படத்துல இருக்க தனுஷ் மாதிரி இல்லாட்டியும் தனுஷ்க்கு கொடை பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கியா. இந்த போஸ்ட்ல என்ன இருக்கு, என்னென்ன டீட்டெயில் இருக்கு, என்னென்ன பீஞ்சு இருக்குன்னு போய் பாட்டு வந்துருக்கேன். இந்த போஸ்ட்ல என்னென்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று வந்து பேக்ரவுண்டு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல உள்ள டெக்ஸ்ட், இந்த மூலையில இருக்க ஸ்மோக், அது மட்டும்தான் இந்த போட்டோ போஸ்ட்ல வந்து கிடைக்கும். இந்த கண்ணாடி வந்து நான் சும்மா ஆட் பண்ணேன். நீங்க வந்து ரியலா கண்ணாடி போட்டு இந்த மாதிரி போஸ்ட் கொடுத்தாலே நல்லா இருக்கும். எல்லா போட்டோலையும் நீங்க வந்து முக்கியமாக மறக்க விடக்கூடாத விஷயம் என்னன்னா, அந்த போஸ்ட் தான், அந்த போஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்டு இதெல்லாம் பார்த்துடலாம். இதுதான் உங்ககிட்ட கிடைக்கிற இன்டர்ஃபேஸான ஒரு பேக்ரவுண்டு. இது வந்து நான் அந்த மூவிலேருந்து தான் கட் பண்ணி எடுத்தேன். ஸோ வந்து இந்த பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைனா லைட்டாக ப்ளர் பண்ணிக்கோங்க, இல்லைனா மோஷன் ப்ளர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். தென் வந்து அதுக்கப்புறம் உங்களோட ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணுறீங்க. ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணிட்டு இந்த ஸ்மோக் ஆட் பண்ணுறீங்க. ஸ்மோக் ஆட் பண்ணிங்க எதுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த வயலட் கலர் வந்து அந்த ஃபோட்டோவில் மிக்ஸ் ஆகிருக்கணும். அதுக்காக தான் இந்த ஸ்மோக் ஆட் பண்ணுது. தென் வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டு வந்து அது மேலே உங்களுக்கு என்ன பேர் வைக்கணுமோ அந்த மேலே என்னோட பேர் வச்சுருக்கேன், அதை நீங்கள் அழிச்சிட்டு உங்கள் பேர் வச்சுக்கலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் அடோப் லைட் ரூம் போய் கலர் கரெக்ஷன் பண்ணால் ஆல்மோஸ்ட் ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி ஆயிரும். இதோட பிஎன்ஜி பேக்ரவுண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, திரும்பவும் சொல்கிறேன். மூணாவதா இவன் எடிட் பண்ணி வச்சிருக்கிறது ஹாலிவுட் மாதிரி இல்லாட்டியும் பக்கத்து விட்டு ஆண்டி மாதிரி இருக்குன்னு நினச்சிக்கோங்க. இது வந்து மேட் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறான். மேட் மேக்ஸ் போஸ்ட் தான் போஸ்ட்டு தான் அடுத்து வந்து நான் பார்க்க போகிறது. இந்த போஸ்ட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இதோட பேக்ரவுண்ட் எல்லாமே இருக்குது, கீழே இருக்குது, போய் டவா படிக்கோங்க. இதில் என்னென்ன டீடெயில்ஸ் இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துருவோம். இந்த ஃபோட்டோவில் இருக்க டீட்டெயில்ஸ் என்னென்னா, ஒன்று பேக்ரவுண்டு, அதுக்கப்புறம் மாஸ்க்கு, அதுக்கப்புறம் இந்த நெத்தியில் இருக்கிறது ஒன்று. அடுத்து வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கைகளில் வந்து இருக்கிற அந்த டார்க்கான விஷயம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஷேடு மாதிரி இருக்குது, அது கொடுத்தா தான் அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட் நான் வந்து பேக்ரவுண்டை காட்டிடுறேன். இதுதான் இந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்டு. இந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் எதுக்கும் தேவைன்னா கொஞ்சம் லைட்டாக ப்ளர் பண்ணிக்கோங்க. பின்ன வந்து அடுத்து வந்து நம்ம மாஸ்க் ஆட் பண்ணலாம். மாஸ்க்கை வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் திருப்பி தான் உள்ள பிக்சரில் ஆட் பண்ணும்போது ஆட் பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதோட இது வந்து மாறிடும், அதாவது ரேஷியோ வந்து மாறிடும். அப்போ மாஸ்க் வேறு மாதிரி தான் இருக்கும். மாஸ்க்கில் உள்ள பார்டர்லாம் அழிச்சிங்கன்னா மாஸ்க் வந்து செட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே உள்ள தனியாக பிஎன்ஜியாக கொடுத்துருக்கேன். அது வந்து இந்த மாதிரி ஒரு அது எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி இருக்குது. அது வந்து நெத்தியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரணும். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு ஃபோட்டோவை எடிட் பண்ணிட்டு இந்த கையில் இருக்கிறத வந்து நீங்கள் ஸ்னாப்சீல போயிட்டு செலக்டிவ் டூல கிளிக் பண்ணிட்டு அந்தந்த இடத்த வந்து பிளாக் ஆக்கிடலாம். நீங்கள் மாஸ்க் ஆட் பண்ணிட்டு உங்கள் இப்போ உங்கள் ஃபோட்டோ இருக்குன்னா உங்கள் ஃபோட்டோக்கு மேலே இந்த மாஸ்க் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு இந்த ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணி அதில் ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் ட்ரா பண்ணிவிட்டு
அதோட ஒப்பாசிட்டி வந்து குறைச்சிங்கன்னா ஒரு ரியலான இது மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது இந்த இடத்துல இருக்க ஷேட் இருக்குல்ல, இந்த ஷேடு வந்து அந்த இடத்துல ஷேடு மாதிரி இந்த ஃபுல் ஃபோட்டோவிலையும் வந்துடும். அது வந்து நீங்கள் ட்ரா பண்ணால் அந்த ஃபோட்டோ வந்து ஃபுல் ஃபில் ஆகும். அடாப் லைட் ரூமில் போய் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இது வந்து போஸ்டர் வந்து நம்ம பிஎன்ஜி போகிறனால ப்ளூ சட்டை மாற மாதிரி நீல கலர் சட்டையை போட்டு வந்துட்டேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டன் அமைக்கிருங்க. இந்த வீடியோ நல்லா இருந்தால் வேறு லெவன் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இல்லாட்டினா வேறன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆரிஜினல் லெவன் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன்.